தாய் மண்ணின் பகைமை அழிக்க பாய்ந்த வீரக்கலை. கொண்டையிலும் இடுப்பிலும் மறைந்து கொண்டு கனநேரத்தின் கச்சிதமாய் துண்டுகளாக்கும். முன்வைத்த இடதுகாலும் வளைந்த உடம்பும் வன்மத்தை எரிக்க துணியும் வலது கையின் வேகமும் கண்ணமைக்கும் நேரத்தில் சீறி வந்து எதிரியை மாய்க்கும். போர்க்களத்தின் புழுதி பறக்க காற்றை கிளிக்கும் இடைவெளியில் அனலாய் திரிக்கும் செங்குருதி. துப்பாக்கி பீரங்கியானது போல் வாள் மாறியது வளரியாய். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஜிஞ்சலி கிரியேஷன்ல பார்க்க போறது பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய தொன்மையான ஆயுதங்கள் ஒன்றான வளரிய பத்தி தான். இத வளைத்தடி, திகரி, பாராவளை, சுழல் படை, படைவட்டம், கோளெறி இப்படி பல பேர்கள்ல சொல்லிக்கிட்டு வராங்க. தமிழர்களுடைய தற்காப்பு ஆயுதங்கள்ல தனித்தன்மை கொண்டது இந்த வளரி அப்படின்னு சொல்லலாம். மிருகங்களின் பரிணாமம் மனிதனானான். அதுக்கப்புறம் கூரிய கற்கள், கம்புகள், வாள்கள் பிறந்தது. நின்ன இடத்திலிருந்து எதிரியை தாக்கிக்கிட்டு இருந்தவங்க வாழ கொஞ்சமா வளைச்சு விசையையும் வேகத்தையும் அதிகப்படுத்தி சுழற்றி எறிஞ்சாங்க. இருமாப்பா நின்னுக்கிட்டு இருந்த தலைகள் கூட சரமாரிய மண்ணுல வீழ்ந்தினபடி சுழன்று எரிந்த வாள் கம்பீரமா வளரியா மாறி கைக்கு திரும்பி வந்துச்சு. சில வளரிகள் மிருகங்களை வேட்டையாடுற மாதிரியும், சில வளரிகள் போர்க்களத்துல பயன்படுத்துற மாதிரியும் நிறைய வகைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த கருவி பொதுவா தட்டையாகவும் வளைகோண வடிவத்திலையும், ஒரு புற கனமாகவும் மற்றொரு புற லேசாகவும், கூர்மையான வெளிப்புற விளிம்புகள் இருக்கிற மாதிரியும், காற்றுல வேகமா சுழன்று சென்று இலக்க தாக்கிக்கிட்டு வர்ற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. இலக்க தாக்கிக்கிட்டு திரும்பி வர்ற மாதிரியும் திரும்பி வராத மாதிரியும் எரியக்கூடிய சிறந்த போர் வீரர்கள் நம்ம கிட்ட இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்ட தொண்டைமான் மன்னர்களுடைய படையில வளரி போர்க்கருவியா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. வளரிக்காக தனிப்படையும் இருந்ததாம். ஏராளமான வளரிகள் இவங்க ஆயுத கடங்களை சேமிச்சு வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கள்ளர்கள், மறவர்கள், வளையர்கள் வேட்டையின் போது வளரியை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க திருமண சடங்கின் போது கூட இரு வீட்டார்களும் அவர்களது பண்பாட்டின் அடிப்படையான வளரிய பரிமாறிக்கிட்டு இருந்திருக்காங்க. விஜய சேதுபதி மன்னர் அவருடைய மகள் அகிலாண்டேஸ்வரிய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது சீர்வரிசையில அவங்களுடைய குளமரபு ஆயுதமான வளரிய அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கல்வெட்டுக்கள்ல கூட இருக்க. ஆதிவாசிகள், அதாவது ஆஸ்திரேலியால வாழ்ந்துகிட்டு இருந்த ஆதிவாசிகள் உபயோகப்படுத்தின பூமரான் நம்ம வளரிய அடிப்படையா வச்சு வந்ததுதான். கிழக்கிந்திய கம்பெனி படையில பல முக்கிய பொறுப்புகள்ல இருந்த கர்னல் ஜேம்ஸ் வெல் தனது ராணுவ நினைவுகள்ல கூட வளரியை பத்தி எழுதியிருக்கார். கிழக்கிந்திய கம்பெனி சிவகங்கை சீமையுடைய நல்லுறவுல இருந்த போது பெரிய மருத்துவக்கிட்ட தான் இவர் வந்து வளரி வீச கத்துக்கிட்டாராம். உலகத்துல வேற எங்கும் இல்லாத இந்த கருவி திறமையானவர்கள் வீசினா 100 கஜம் தூரம் வரைக்கும் கூட சென்று இலக்க துல்லியமா தாக்கிட்டு திரும்ப கைக்கே வரும் எழுதியிருக்காரு. இந்த ஆயுதத்தை பற்றி 17-18 நூற்றாண்டுகள்ல எண்ணற்ற குறிப்புகள் பிரிட்டிஷ் ஆவணங்கள்ல கூட எழுதப்பட்டிருக்கு. இப்படி நம்ம தமிழர்களுடைய ரத்தத்திலையும் சதையிலையும் கலந்த வளரி அழிய காரணம் அந்த நாள். காற்றை கிளிக்கும் வளரியின் ஓசை தென் தமிழகம் முழுவதும் கேட்டுச்சான். திரும்பிய பக்கமெல்லாம் எதிரிகளின் தலைகளும் ரத்த வாடையும். கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சிவகங்கை படைக்கும் இடையே நடந்த போர். சீறி பாஞ்சுகிட்டு வந்த வளரியை பார்த்து கம்பெனி படை நிலை குலைஞ்சது. வளரியை பார்த்து பயப்பட்டாங்க. இந்த ஆயுதத்தை எப்படியாவது அழிச்சே தீரணும்னு முடிவு பண்ணாங்க. யுத்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1801 ஆயுத தடை சட்டம் போட்டாங்க. தென் தமிழகத்தில் இருக்கிற எல்லா வளரிகளையும் கைப்பற்றினாங்க. 22,000 வளரிகள் ஒட்டு மொத்தமா அழிச்சாங்க. அடுத்த தலைமுறைக்கு வளரினா என்னன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அழிச்சாங்க. காலங்கள் உருண்டுடுச்சு. தென் தமிழகம் முழுவதும் காற்றில் கலந்திருந்த வளரியின் ஓசை மெல்ல மெல்ல கரைஞ்சிச்சு. நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம வீடுகள்ல அறிவாளும் அறிவாள் மனையும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம முன்னோர்கள் வளரிய உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இந்த வளரிய பத்தி? ஆனால் வளரி இன்றும் உயிரோடு இருக்கிறது. வளரியின் ஆணிவேரின் ஆழம் அதிகம். படைக்க தெரிந்தவனுக்கு நல்லதை காக்கவும் தெரியும் அல்லவா? தமிழன் சாமானியமானவன் நல்ல எத்தனை தடை சட்டம் வந்தாலும் அத்தனையும் சுக்குநூறாக்குவான். மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துல பட்டாச்சாமியார் கோவில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறைகளை தான் நம்மளுடைய வீரக்கலை இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு வருது. அந்த ஊர் மக்கள் 200க்கும் மேற்பட்ட வளரிகளை பொக்கிஷமா வச்சு பாதுகாத்துக்கிட்டு வராங்க. தமிழனின் வீரமும் வீரக்கலையும் என்றும் அழிவது இல்லை. வளரியை காப்போம், வீரக்கலையை மீட்டெடுப்போம். நன்றிகள் பல.